இன்று நாம் பார்க்க போகிற மாவட்டம் நாகப்பட்டினம் பண்டைய தமிழரை நாகர் என்றே அடைத்தனர் அந்த பெருமைமிகு நாகர்களின் நம்ப தமிழர்களின் பெருமைமிகு பட்டினம் நாகர்களின் பட்டினம் நாகப்பட்டினங்கள் சோழர் காலத்தில் இருந்த கிணற்றில் இருந்து இயற்கை வாயு வெளியேறக்கூடிய அந்த ஒரு அதிசயத்தை வந்து வரலாற்றில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படி இயற்கையாக வாயுக்கள் வந்து அந்த கடிம வளத்திலிருந்து கிணறுகளின் மூலமாக வெளியேறியதால் அதை புகை உண்ணி கிணறு கிணறு அப்படின்னு வரலாற்றில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் யாரெல்லாம் ஆண்டு இருக்கிறார்கள் யார் ஆளவில்லை முற்காலத்தில் சோழர்களும் நாயக்கர்களும் போர்த்துகீசியர்களும் டச்சுக்காரர்களும் ஆண்ட மிகப்பெரிய அரசியல் பூமியாக இருந்தது இதே நாகப்பட்டினம் ஆயிரத்தி எட்நூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டே தனக்கென்று தனி கல்லூரியை கொண்ட மாவட்டம் நாகப்பட்டினம் ஆயிரத்தி எட்நூற்று அறுபத்தி ஓராம் ஆண்டிலேயே தஞ்சாவூர் வரைக்கும் ரயில் தண்டவாள பாதையை போட்டுக்கொண்ட மாவட்டம் நாகப்பட்டினம் இங்க வந்து ஒரு பெரிய தொழிற்கூடம் இங்கிருந்து தான் ரயில்வே தொழிற்கூடம் இங்கிருந்து தான் திருச்சி பொன்மலைக்கு வந்து இடம் பெயர்ந்து சென்றது அதே போல இங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பெரிய பட்டினிக்கும் புயலுக்கும் மத்தியிலும் சதா உழைத்து கொண்டே இருந்தார்கள் உள்ளூரில் மட்டுமல்ல மலேசியாவினுடைய மேடுகளை சீர்திருத்தியது நாகப்பட்டினத்து மக்கள் சிங்கப்பூரின் வீதிகளில் அயராது உழைத்த மக்களும் இங்கிருந்து புயலால் பட்டினியால் உடைக்க சென்ற இதே நாகப்பட்டினத்தினுடைய மீனவ முன்னோர்கள் தான் அதே போல இங்க இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர் தேவாலயம் ஹாலண்ட் பங்களா இருபது அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கொடிமரம் டச்சு மார்க்கெட் ஹால் அண்ட் ரோடு இதையெல்லாம் எதன்னு நினைக்கிறீங்க இவையெல்லாம் டச்சுக்காரர்கள் நீண்ட காலம் ஆண்ட அந்த அரசாங்கத்தினுடைய மிச்சங்கள் தான் இந்த பெயர்கள் சுதந்திரம் இந்த நாட்டிற்கு வந்தது விடுதலை வந்த பிறகு தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியாக தான் இருந்தது இந்த நாகப்பட்டினம் ஆனால் தொண்ணூறுகளுக்கு பின்பு தனக்கென்று தன்னிகர் இல்லா தனித்தன்மையோடு தனிப்பெரும் மாவட்டமாக உருவெடுத்தது இதே நாகப்பட்டினம் முற்கால சோழர்கள் வந்து பல நாடுகளுக்கு சென்று பன்னாட்டு வணிகம் செய்வதற்காக நாவாய்களை இந்த பட்டினத்தில் நிறுத்தியதால இது நாவாய் பட்டினம் என்று அழைக்கப்பட்டு அந்த நாவாய் பட்டினம் நாகப்பட்டினமாய் மாறியதும் ஒரு வரலாறாக சொல்லப்படுகிறது அதற்கான ஆதரங்களும் காட்டப்படுகிறது தமிழர்கள் கொண்டாடக்கூடிய தமிழ்ச்சங்கங்கள் தலையில் வைத்து தாங்கக்கூடிய மிகப்பெரிய புலவரான கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த மாவட்டம் இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் திருஞான சம்பந்தர் அவதரித்த சீர்காழியை வந்து ஒரு காலத்தில் கொண்டிருந்த மாவட்டம் இந்த நாகப்பட்டினம் அதே போல டச்சுக்காரர்கள் கோட்டைகளை கட்டியதும் இந்தியாவினுடைய முதல் அச்சுக்கூடம் அச்சுக்கூடம்னா என்னங்க இந்தியாவுக்கு பிரிண்டிங் பிரஸ் எப்படி வந்தது முதல் புத்தகம் எப்படி வந்தது இன்னைக்கு முப்பது லட்சம் வாசகர்கள் சென்னை புத்தக கண்காட்சியை போய் பார்த்தாங்க இருபது லட்சம் தலைப்புகளில் புத்தகங்களை விற்கிறாங்க ஆயிரக்கணக்கான அரங்குகள் இந்த புத்தகங்கள் வந்து செல்கிற ஒவ்வொரு புத்தகமும் ஒரு நூலகம் அணுகுண்டு கூட போடுகிற போது மட்டும்தான் விடிக்கும் புத்தகம் மட்டும்தான் புரட்டும் போதெல்லாம் விடிக்கும் ஆனால் அந்த முதல் புத்தகத்தை இந்தியாவிலே அச்சடித்த பெருமை இந்த மாவட்டத்துக்கு தான் சேரும் இந்தியாவின் முதல் அச்சுக்கூடம் இந்த தரங்கம்பாடியில் அமைந்ததும் இதே நாகப்பட்டினத்தினுடைய மிகப்பெரிய பெருமைகளில் ஒன்று அதே போல தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளுக்கு ஒரு திசை காட்டியாக இருந்த வீர தமிழச்சி தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த மாவட்டம் இந்த நாகப்பட்டினம் அந்த தென்னாப்பிரிக்கால மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு தில்லையாடி வள்ளியம்மையை சந்தித்த பிறகுதான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தியாக மாறினார் அதே உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற வேதாரண்யம் நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறக்கூடிய காவேரியினுடைய புஷ்கரணி விழா வேளாங்கண்ணி மாதா திருக்கோயில் நாகூர் ஆண்டவரினுடைய தர்கா வைத்தீஸ்வரன் கோயில் திருக்கடையூர் அபிராமி கோயில் சிக்கர் சிங்காரவேலர் கோயில்னு திரும்பிய திசையெல்லாம் அன்பையும் ஆன்மீகத்தையும் வளர்த்து எடுத்த ஒரு ஊர் நாகப்பட்டினம் அதன் பிறகு பல ஆண்டுகள் இதனுடைய பல பகுதிகள் பிரிந்து பிரிந்து வேறு பல மாவட்டங்களாக மாறியது முக்காலமும் உணர்ந்த எக்காலமும் போற்றும் தத்துவ துறவி என்று தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பட்டினத்தார் பிறந்ததும் கற்புக்கரசை கண்ணகி வளர்ந்ததும் கடலை தொடும் காவேரி இருப்பதும் என பூம்புகாருக்கு மட்டுமே தனி சிறப்புகள் நிறையங்க குடகு மலையில் தோன்றக்கூடிய புண்ணிய காவேரி இந்த பூம்புகாரில் தான் கடலை போய் முத்தமிடுகிறது அந்த பெருமையும் நாகப்பட்டினத்துக்கு தான் இருக்கு கிட்டத்தட்ட நூற்று இருபது கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு கடற்கரை இந்த மாவட்டத்தில் இருக்கிறது சுவைமிகு சுறா மீன்கள் வலுவான வாழை மீன்கள் திடமான திருக்கை மீன்கள் அப்படி நெய்யூறக்கூடிய நெத்திலி கருவாடுகள் நண்டு மீன் நன்னீர் ரால்கள் இப்படி சொல்லும்போதே நாவில் எச்சில் ஊறக்கூடிய மீன் வளத்தை எல்லாம் மேலை நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய முதன்மை மீன் உற்பத்தி மாவட்டமாக மீன் ஏற்றுமதி மாவட்டமாக இருப்பதும் நாகப்பட்டினம் தாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் எத்தனை கோடிகள் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் கோடியக்கரை அந்த கோடியக்கரையினுடைய வனவிலங்கு புகலிடம் இருக்கு பாருங்க பத்து கிலோமீட்டர் நீளம் ஐந்து கிலோமீட்டர் அகலம் இந்த சின்ன பகுதிக்குள்ளே ஒரு அடர்ந்த காடு அதை சுற்றி கடல் இப்படி ஒரு அருமையான ஒரு உவர் மண் அமைப்பு வரையாடு கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க அது ஒரு மானினமான பேரு வரையாடு புள்ளிமான்கள் குதிரைகள் நரிகள் என்று எக்கச்சக்க விலங்குகள் சேர்ந்து வாழக்கூடிய அடர்வனம் அங்கே இருக்கு பூநாரை படிச்சிருப்போம் செங்கல் நாரை இதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த பறவைகள்லாம் வாழக்கூடிய வாழிடம் அங்கிருக்கு நீங்க நவம்பர் டிசம்பர் தொடங்கி ஏப்ரல் மாசம் வரைக்கும் கோடியக்கரை பகுதிக்கு போனீங்கன்னா அந்த நண்டு அப்படியே கொத்தி நண்டு சாற்றை அப்படியே குடிப்பதற்காக சிவப்பு நிறமும் அழகிய தோற்றமும் நான்கடி உயரமும் நீண்டு அதே சமயம் குறுகிய கால்களோடும் ஒற்றை காலில் நின்று கொண்டே உறங்கிக் கொண்டிருக்கும் நாரைகளை எல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டுமா நாகப்பட்டினத்திற்கு ஒரு முறை போய் ஒரு பைனாக்குலரையோ ஒரு ஒரு சின்ன ஒரு கேமராவை வச்சுக்கிட்டு பொறுமையோடு காத்திருந்து பாருங்க திருமுலை வாசல் ஒரு பக்கம் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கிடைத்த செப்பு பட்டயங்கள்லாம் தொல்பொருள் ஆராய்ச்சியில் தொடர்ந்து இங்கே கிடச்சிக்கிட்டே இருக்குது அதே போல் ஒரு காலத்தில் நாடி ஜோதிடம்னா நாடறிந்த நாடி ஜோதிடம்னா அது வைத்தீஸ்வரன் கோயில் தான் பிறகு சோழர்கள் போற்றிய அந்த சீர்காழி இங்கே இருந்தது தேவாரம் பாடிய திருவெண்காடு செம்புனார் கோயில் எல்லாம் நிறைந்த ஒரு மிகப்பெரிய மாவட்டமாக நாகப்பட்டினம் இருக்கிறது இன்னும் அதில் சிறப்புகள் என்ன அந்த நாகப்பட்டினத்தினுடைய பார்க்கலாம் நாகப்பட்டினத்தினுடைய வரலாற்றை பற்றி பேசுகிற போது மூன்று முக்கிய அம்சங்களை நம்ம சொல்லணும் ஒன்று இங்கு இருக்கக்கூடிய பண்பாட்டு சின்னங்கள் அது வந்து சர்வதேச நாடுகளை வைக்கக்கூடிய பண்பாட்டு சின்னங்களாக இருக்கின்றன இரண்டு துறைமுக பெருமை இயற்கையாக அமைந்த துறைமுகங்கள் மனிதர்கள் பல காலங்களில் செப்பனிட்ட துறைமுகங்கள் மூன்று புனித யாத்திரை ஸ்தலங்கள் நிறைந்த ஒரு மாவட்டமாக இந்த நாகப்பட்டினம் இருக்கிறது அதனுடைய வரலாற்று பெருமையை பேசுகிறது அடுத்து இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய அமைப்பு முறைகளை பார்த்துடலாம் மூன்று நகராட்சிகள் ஊராட்சி ஒன்றியங்கள் மட்டும் பதினொன்று பேரூராட்சிகள் பத்து பஞ்சாயத்துகள் நானூற்று முப்பத்தி ரெண்டு பஞ்சாயத்துகள் சட்டமன்ற தொகுதிகள் ஆறு இதெல்லாம் அரசாங்க வலைதளங்களில் ஒரு ஒரு தளத்தில் ஒவ்வொரு டேட்டா இருந்தாலுமே அதை கன்சாலிடேட் பண்ணி தந்திருக்கிறாங்க முக்கியமான நோக்கம் இதை காட்டுறது என்னன்னா அந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளுக்கு பிரதிநிதிகள் இத்தனை பேருமே பதில் சொல்லணும் அவ்வளவு பெரிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அடுத்து அங்க இருக்கக்கூடிய மத நல்லிணக்கம் ஒரு பக்கம் நாகூர் ஆண்டவர் இன்னொரு பக்கம் வேளாங்கண்ணி மாதா இன்னொரு பக்கம் சிக்கல் சிங்காரவேலர் எல்லா தெய்வங்களும் ஒன்றாக வாழ்கின்றனர் எந்த சாமிக்குள்ளும் எந்த கடவுளுக்குள்ளும் எந்த சண்டையும் இல்லை ஆனால் கடவுளின் பெயரை சொல்லிக் கொள்கிற சில மனிதர்கள் மத்தியில்தான் கலவரம் வருகிறது அனைத்து சமயத்தரும் சேர்ந்து சமய நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய மாவட்டம் இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் அதே போல ரஷ்யா ஈரான் ஈராக்கில் இருந்தெல்லாம் பறவைகள் பறந்து வருகின்றன அங்க இருக்கக்கூடிய நாரைகளை பற்றி அந்த பறவைகளை பற்றி நான் ஏற்கனவே முன்னுரையில் கூட உங்களுக்கு சொன்ன அவ்வளவு பொக்கிஷமான பறவைகளும் வந்து செல்லக்கூடிய அந்த கரையாக இருக்கட்டும் அந்த பறவினங்களினுடைய வாழ்விடமாக இருக்கட்டும் இந்த வகையில் பார்க்கிற பொழுது கோடியக்கரை உண்மையிலேயே மிக மிக முக்கியமான மிகவும் பிரசித்தி பெற வேண்டிய பலரும் கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது இந்த மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை அமைப்பை பார்க்கிற பொழுது மொத்தம் கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தை சுத்தம் இருக்கிறது அதுல வந்து ஆண்களை விட பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அத்தனை பெரிய சதுர கிலோமீட்டரில் ஆண்களை விட பெண்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம் நாகப்பட்டினம் வாக்காளர்களும் அதே மாதிரி தான் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் பதிவு செய்யப்பட்ட சிறப்பு பாலினித்தவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மையாக இந்த மாவட்டத்தில் பெண்களின் குரலை பிரதானம் பெண்களை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கிறார்கள் மாவட்டத்தினுடைய பிரதான தொழிற்சாலைகள் மீனவ தொழிலை சார்ந்தே இருக்கின்றன அலுமினிய பாத்திர தயாரிப்பு தொழிற்சாலைகள் ஃபைபர் படகுகளை தயாரிக்கக்கூடிய ஆலைகள் ஐஸ் தயாரிப்பு நிறுவனங்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம் இதுதான் அனைத்துமே மீனவ தொழிலோடு நேரடியாகவும் மறைமுகமாக சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை கொண்டிருக்கக்கூடிய மாவட்டமாக நாகப்பட்டினம் இருக்கிறது சரி இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வருவோம் நாகப்பட்டினத்தினுடைய முக்கிய பிரச்சனைகள் என்ன முதலில் இயற்கை இடர்பாடுகள் சுற்றி கடல் ஊர் மண் இப்படி எக்கச்சக்கமான கோடியக்கரை போன்ற காடு சதுப்பு நிலங்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு இயற்கை பேரழிவு வந்தால் நேரடியாக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அது புயல் காற்றாக இருக்கட்டும் அல்லது மழையாக இருக்கட்டும் அல்லது திடீர் வறட்சியாக இருக்கட்டும் இந்த மாவட்டத்திற்கென்று ஸ்கெச் போட்டு துல்லியமாக தொலைநோக்கு பார்வையோடு ஐந்தாண்டுகளுக்கு ஒரு திட்டம் பத்தாண்டுகளில் இது செய்ய வேண்டும் பன்னிரெண்டு ஆண்டுகளில் இதை செய்ய வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வை திட்டங்கள் எங்கே கோடி கோடியாய் கொட்டி கொட்டி கொடுக்கும் செல்வங்கள் நிறைந்த மீன்வளம் இங்கே இருக்கிறது அந்த மீனவர்களை பாதுகாக்க நிரந்தர கொள்கைகள் எங்கே யாராவது மீனவர்களினுடைய பிரச்சனையை பற்றி பேசுகிறார்களா அந்த தொழிற்சாலைகள் ஏற்படுத்தக்கூடிய காற்று மாசுக்கு தீர்வை குறித்து யோசிக்கிறார்களா இலங்கை இராணுவத்தினுடைய அச்சுறுத்தல் நண்பர்களே நம்முடைய பக்கத்து மாநிலம் கேரளத்தில் ஒரு இத்தாலி கப்பல் வருகிறது அந்த பெரும் கப்பலின் பக்கத்தில் ஒரு கேரளாவினுடைய சில மீனவர்கள் சேர்ந்த சிறு படகு செல்கிறது அவர்களை வந்து பைரைட்ஸ் நினைத்து கொள்ளையர்கள் நினைத்து இத்தாலி கப்பலில் இருந்து அந்த இத்தாலி இராணுவத்தை சேர்ந்த ரெண்டு பேர் சுட்டு கொண்டுறாங்க ரெண்டு இந்திய மீனவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் இறந்த உடனே அந்த கப்பலை சிறைபிடித்து அந்த இத்தாலி கப்பலில் இருந்த ராணுவத்தினரை சிறைபிடித்து கோர்ட்டில் நிறுத்தி ஜெயிலில் தள்ளி சுப்ரீம் கோர்ட் வரை சென்று பிரதமர் பேசி வெளியுறவு அமைச்சகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எத்தனையோ எடுத்தும் கூட கேரளா விட்டு தரவில்லை கேரளாவில் செத்தா இந்தியன் பிஷர்மேன் டைடு இதே இங்கே செத்தா தமிழ் பிஷர்மேன் டை தமிழ்நாடு இந்தியாவில் இல்லையா இலங்கை ராணுவம் எவ்வளவு காலமாக அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த துப்பாக்கிகள் எப்படி சரியாக தமிழ் மீனவர்களை பார்த்து மட்டும் சுடுகின்றது இலங்கையினுடைய கடற்பரப்பில் ஆந்திர மீனவர்கள் செல்வதில்லையா குஜராத்தின் மீனவர்கள் செல்வதில்லையா தென்னிந்தியாவிலிருந்து பல மீன்பிடி படைகள் அங்கு செல்கின்றன தமிழ் மீனவர்களை மட்டும் காக்கா குருவி சொல்வதை போல சுட்டு கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் இலங்கை ராணுவத்தினர் இதற்கு பதில் சொல்லப்போவது யார் நாகப்பட்டினத்திற்கு இயற்கை ஒரு ஆபத்து ஆனால் இயற்கையாகவே நாகப்பட்டினத்து மீனவர்களுக்கு இந்த இலங்கை ராணுவம் மிகப்பெரிய ஆபத்து இதற்கு தீர்வை வைக்கக்கூடிய தலைவர்கள் யார் அவர்களைத்தான் தலைமுறை தலைமுறையாக தேடிக்கொண்டிருக்கிறது இந்த மாவட்டம் இந்த காணொலியை உங்களுடைய நல்ல நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க வேற எந்த மாவட்டத்தை பத்தி பேசலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதை போன்ற காணொலிகளுக்கு சப்ஸ்கிரைப் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் நன்றி